கிரகம் எல்லாமே சொல்லிட்டாங்க. ஸோ இங்க ஆரம்பிக்க இங்க முடிக்கிறதா தெரியல. கரெக்டா சொல்லணும்னா போன வருஷம் ஃபங்க்ஷனிங் அட்டன் பண்ணேன், அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம், போன வருஷம் செம்பு காப்பு போட்டிருந்தேன், இந்த வருஷம் தங்கக்காப்பு போட்டிருக்கேன், போன வருஷம் கருப்பு பெயர் போட்டிருந்தேன், இந்த வருஷம் கோல்டு செயின் போட்டிருந்தேன், போன வருஷம் எங்க அப்பா என் மகனவே ஏத்துக்க தயாரா இல்ல, ஆனா இங்க பல வீட்டுல என் மருமகனை ஏத்துக்கிறதுக்கு தயாரா. என்ன படிச்சிருப்போம் தேவையில்ல, நம்ம என்ன படிச்சிருப்போம், இன்ஜினியரிங் படிச்சிருப்போம், ஓகேவா? M1 M2 M3 M4 M-series எல்லாமே அரியது, இதெல்லாம் முடிச்சு சரின்னு சொல்லிட்டு வேலைக்காக இன்டர்வியூக்கு போனேன், ஓகேவா? எல்லாருமே இன்டர்வியூ அட்டன் பண்ணி கிடைக்கணும்னு சொல்லுவாங்க. எனக்கு ஒன்று நடந்துச்சு, போன ரெண்டாவது நாள் சென்னைக்கு எல்லா வேலை எல்லாமே கேட்குறேன், கடைசி வரைக்கும் இன்டர்வியூ நடக்கவே இல்லை. என்னன்னு பார்த்தா இன்டர்வியூ நடக்கிறது பக்கத்து பிளாக்கு, நான் போனது அதுக்கு பக்கத்தில் போனேன். இதுதான் நான் எனக்கே சுரேஷ் அகாடமி ரெண்டு அப்பாயின்மெண்ட் லெட்டர் வாங்கி கொடுத்துருக்கு, உங்களுக்கு எல்லாம் வாங்கி கொடுத்தாதா? ஒரு பெரிய கார்பரேட் ஸ்கூல் எல்லாருமே பண்ணுவாங்க, என்ன பண்ணுவாங்க, இந்த 10th படிச்சு முடிச்ச உடனேயே ஸ்கூல் ஸ்கூலா போய் வீடு வீடா போய் தேடுவாங்க, மாணவர் பிள்ளை பிடிப்பாங்க, உங்க பையன் வந்து எங்க ஸ்கூல்ல சேர்த்துருங்க, கண்டிப்பா ஃபீஸ் எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். அப்ப எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் இருக்கிறவங்க போய் கலெக்ட் பண்ணி அவங்கள வந்து என்ன பண்ணுவாங்க, ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டும் கொடுப்பாங்க, இதுல ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. ஆனா சுரேஷ் அகாடமி என்ன பண்ணுச்சு அப்படின்னா குருடனையும் ராஜபாரவை பார்க்க வச்சுது, ஓகேவா? எனக்கும் வேலை வாங்கி கொடுத்துச்சு. ஸோ என்னைய மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, இங்க வந்து இங்க வர வரைக்கும் வாழ்க்கை வந்து இங்க பாருங்களேன் இப்படியே போயிடாது, ஓகேவா? ஏதாவது ஒரு இடத்துல நமக்கு ஒரு கோல்டு கிடைக்கும், அதாவது ஒரு பிரேக் த்ரூ கிடைக்கும், இந்த இடத்த நம்ம புடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா மாறிவோம். அப்படி எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாய்ப்பு தான் சுரேஷ் அகாடமி. எப்படி நான் தூத்துக்குள்ள இருக்க உப்பு வச்சு சொல்லாத சொல்லி ஆகணுமே, எப்படி உப்பு தண்ணி குடிச்சே ஆகணுமோ அதே மாதிரி சுரேஷ் அகாடமி ஐடி கார்டை நீங்க வாங்கினீங்கன்னா அப்பாயின்மெண்ட் வாங்கியே ஆகணும். கவர்மெண்ட் ஜாப் வேலை வந்து கரெக்டா நம்ம வாழ்க்கையை ரெண்டா பிரிச்சிடலாங்க. இந்த ஒரு வருஷத்துல நான் பார்த்ததுன்னு சொல்றேன், ரெண்டே ரெண்டு தான் வேலை கிடைக்கிறது, அதாவது கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதுக்கு முன் கவர்மெண்ட் வேலை கிடைச்சதுக்கு பின். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேனே, இல்ல சும்மா ஒரு உதாரணத்துக்கு தான், எக்ஸாம்பிள் தான், ஒரு கற்பனைக்கிறது தான், என்னன்னா நீங்க வந்து ரொம்ப ஃப்ரெஸ்ட்ரேஷனா இருப்போம், போய் ஏதாவது அப்பா திட்டிடுவாங்க அம்மா திட்டிடுவாங்க, என்னைக்காவது ஒரு நாள் லைட்டா எப்போவாச்சு சரக்கு சாப்பிடுங்க வச்சிருவான், அவன் சரியான குடியேற போயப்பா சரியான தண்ணி வண்டிப்பான். இதே இது நீங்க கவர்மெண்ட் வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் டெய்லி குடிச்சாலும் இந்த சமுதாயம் என்ன தெரியுமா சொல்லுவோம், பாவம்ப்பா அவருக்கு ஆபீஸ்ல ஏகப்பட்ட டென்ஷன், தூக்கமே வராது போல, அதான் தினமும் குடிக்கிட்டு லைட்டா பால் சாப்பிடுவாரு போல, ஆனா நல்ல மனுஷன்பா அப்படிம்பாங்க. அதுக்கு காரணம் என்ன, ஒன்னே ஒண்ணுங்க, நம்ம எல்லாம் தமிழர்கள் கௌரவத்துக்காண்டி வாழ்றவங்க, ஓகேவா? போனீங்கன்னா அந்த கௌரவத்தை சுரேஷ் அகாடமி உங்களுக்கு வாங்கி கொடுக்கும். நீங்க பெருசா ஒண்ணும் என்ன பண்ணல, நான் அப்படி படிக்கல இப்படி படிக்கல நான் எதுவுமே படிக்கல, நான் இருந்ததுக்குள்ள சுரேஷ் அகாடமிக்கு வந்துகிட்டே இருந்தேன். சோ நீங்க நான் ஒன்னேன்னுதான் சொல்றேன், நீங்க சுரேஷ் அகாடமிக்கு வந்தா மட்டும் போதும், மீது எல்லாத்தையும் அவங்களே செஞ்சிருவாங்க, ஓகேவா? என்ன இங்க நிறைய பேர் இருக்காங்க, எங்கெங்க தட்டணுமோ எங்கெங்க உழுக்கு எடுக்கணுமோ எல்லாமே அவங்களே பண்ணிடுவாங்க. நம்ம ஒண்ணே ஒண்ணு என்ன, அகாடமிக்கு நம்ம அப்படி என்ன பண்ணிடணும், அர்ப்பணிச்சிடணும், அவ்வளவுதான். அவங்க எல்லாம் பாத்துப்பாங்க, அவங்க எங்க தும்பணும்னு சொல்றாங்களோ அங்க தும்புங்க, அவங்க எப்போ தும்பணும்னு சொல்றாங்களோ அப்ப தும்புங்க, போகும்போது அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கையில வாங்கிட்டே போங்க. சரி, அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னா, நான் வாழ்க்கையில சுரேஷ் அகாடமி வந்து இருந்த இத்தனை நாள்ல எனக்கு வேலை கிடைச்சதுங்கிறத விட பெருசு இங்க இருக்க உறவுகள் கிடைச்சது. அதுல முக்கியமான ஆள் வந்து சுரேஷ், ஏன்னா அவர் வந்து ரொம்ப க்ளோஸா பக்கத்துல பாத்துட்டு இருக்கேன், உண்மையை சொல்றேன், அவரை மாதிரி ஒரு மனுஷனை பயசு சொல்ல மாட்டேன், இந்த இத்தனை வருஷம் சர்வீஸ் நான் பார்த்ததே இல்லை.
என்ன மனுஷன் நம்ம சொல்லுவோம், இன்னைக்கு சுரேஷ் அகாடமியோட இவ்வளவு வளர்ச்சிக்கு முக்கியமான காரணம் தான், எப்போ வீட்டுக்கு போறாரு எப்போ வராருன்னே தெரியாது. உண்மையில கோடான கோடி நன்றி சுரேஷ் சாரோட ஒழிப்புக்கலாம். அவரே வந்து என்ன பண்றாரு, இன்னும் அவங்க சகிச்சுக்கிட்டு இருக்காங்க. இல்ல 11 மணிக்கு வந்த நேரத்துல நைட்டு அப்பவும் மனுஷன் இங்க இருந்தாரு, திருப்பி காலையில 6 மணிக்கு வர அப்பவும் இங்கதான் இருக்கிறாரு, எப்போ வீட்டுக்கு வராரு எப்போ போறாருன்னு தெரியவே இல்லை. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அவர்கிட்ட ரொம்ப பிடிச்சது ஹி நெவர் காம்ப்ரமைசஸ் ஆன் ஹிஸ் குவாலிட்டி. அவரோட குவாலிட்டியை விட்டு கொடுக்குறதே இல்லை. ஏன்னா நம்ம கொஸ்டின் பேப்பர் ஏதாவது எடுப்போம்ல, எடுக்கும்போது நம்ம எவ்வளவுதான் இதாக பண்ணாலும் ஏதாவது ஒரு சில மிஸ்டேக் வந்துடும். வந்த உடனே சார் தலையை சொல்லுவோம், சார் மிஸ்டேக் ஆகி போச்சு என்ன பண்ண அப்படின்னு. போல இல்லை சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஸ்டின் பேப்பர் கொடுத்துட்டு போர்டில் வந்து நம்ம என்ன பண்ணிடுவோம், இது இது மிஸ்டேக் அப்படின்னு சொல்லி எழுதி போட்டுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஆனால் அதுக்கு அவர் விடவே மாட்டார். ஒரு கொஸ்டின் பேப்பர் அடித்தா மினிமம் எக்ஸ்ட்ரா அடிக்கணும்னா 20,000 ரூபாய் ஆகும் நார்மலா திரும்ப அடிக்கிறதுக்கு. சோ அதை கூட அவர் வந்து என்னது ஒத்துக்கவே மாட்டாரு. காசு போன போதுன்னு முச்சு கொட்டு வைக்க முடியுமா, அவன் மென்டாலிட்டி டெஸ்ட் போடுறதுக்கு அவன் வேற மென்டாலிட்டியில வருவான், உங்களுக்கே அவன் கேட்டுட்டு இருப்பான் மரியாதையை திரும்ப அடிங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. திரும்ப அதை எல்லாத்தையுமே திரும்ப நாங்கள் ஏரர் பண்ணி திரும்ப அடிச்சு திரும்ப வரும். இன்னொன்னு கூட இருக்கிற டீம் ஸோ 24/7 அவங்க வந்து என்ன பண்றாங்க, ஒர்க் பண்றாங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, எனக்கு கிடைச்ச நப்புகள் உண்மையில அவங்க தான் நான் இன்னைக்கு வேலைக்கு போயிருக்கேன்னு உண்மையை நான் சொல்றேன். சுரேஷ் அகாடமி வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இல்லாம ஒரு நட்பு வச்சிருப்போம், ஆனா இங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் உங்களுக்கு ஒரு ஃபார்ம் ஆகும், அந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் தான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுக்கும். அப்படி எனக்கு கிடைச்ச ஒரு மாணிக்கம் வந்து ராதாகிருஷ்ணன். என் பிள்ளைங்க வந்து ஜெயிலரா இருக்காப்புல, என் கூடயே இருப்பா, நம்ம எல்லாமே பண்ற சேர்த்தா எல்லாமே ஒன்னா சேர்ந்து பண்ணுவோம், ஒன்னாவே படிப்போம். எனக்கு அவன் மேல அவ்வளவு ஒரு பிடிக்கும். ஆனா டக்குன்னு ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு, அவனுக்கு ஒரு நாள் வேலை கிடைச்சிருச்சு, எனக்கு வேலை கிடைக்கல. அன்னைக்குதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ராதா மேல எனக்கு எவ்வளவு தாண்டு இருந்ததுங்க. ஆனா என்ன பை கரெக்டர்ஸ் என்ன, அவனுக்கு கிடைச்ச ஒரே மாசத்துல என்ன ஆயிருக்கு, எனக்கும் கிடைச்சிருக்கு. அது மட்டும் கிடைக்காம இருந்தா அவன் ஏதாவது பண்ணி விட்டு போறாங்க. சோ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, உங்களுக்குள்ள இந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்கு பாத்தீங்களா, அவங்க உங்களை படிக்க வைப்பாங்க. அதுலயும் சின்ன சின்ன பிளட் கேன்சர் இருக்கு, நம்ம கூடயே நல்லா படிப்பான், அவன் என்ன தெரியுமா பண்ணுவான், டக்குன்னு மச்சான் 6 வீட்டுல ஒரே பிரச்சனைதா, அவன் வந்து நீங்க கல்யாணம் பண்ண சொல்றாங்க, நான் வந்து ஒரு பிரைவேட் வேலைக்கு போகலான்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி. அப்படி போனவன் எவனுமே வாழ்க்கையில சந்தோஷமா இருந்ததே கிடையாது. அதே இது நீங்க இங்கேயே இருந்து கவர்மெண்ட் வேலையை அடிச்சு பாருங்களேன், அவங்களே அந்த பொண்ணை கொண்டு வந்து உங்க கையில குச்சி விட்டு போயிட்டே இருப்பாங்க. இதான் கவர்மெண்ட் ஜாப்போட மையம். நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நான் சொல்றேன், ஜென்ரலா சொல்லுமா, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி சொல்றேன். ஸோ நீங்களும் வந்து என்ன பண்ணுங்க, இது எல்லாத்தையும் நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுங்கிறதுக்காக நான் சொல்றேன், ஓகேவா. இன்னொன்னு, காம்படிட்டிவ் எக்ஸாம்ங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய போதை, ஓகேவா. அதை வந்து நீங்க, நான் சொல்றேன், நம்ம ஃபர்ஸ்ட் ஜெயிக்கிற வரைக்கும், மொதல் எக்ஸாம் ஜெயிக்கிற வரைக்கும் இந்த எக்ஸாம் பட்டு ஜெயிச்சா போதுன்ற அந்த பேனா பென்சில் எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லாத்துக்கும் ஒரு கும்பிடு கொடுத்து போட்டு போயிருந்தா நினைச்சேன், ஆனா இருக்க விடல, இவர் என்ன இருக்க விடல. அடுத்து வச்சதும் சீனி, அடுத்து குரூப் 2 படி, அடுத்து குரூப் 1 படி. ஸோ நம்ம நினைப்போம் என்னடா, நிறைய பேர் நம்ம புலம்பி இருக்கோம், ஓகேவா. என்னது நம்மளாம் ஒரு வேலைக்கே இது இல்லாம இருக்கா, இவன் பாரு அடுத்த வேலை படிக்கிறான் அடுத்த வேலை படிக்கிறான்னு திட்டுவோம். நானும் போன வருஷம் பின்னாடி வந்து திட்டிக்கிட்டு தான் இருந்தேன். ஆனா நான் சொல்றேன், ஓகேவா, நீங்க முதல் அப்பாயின்மெண்ட் அடிக்கிறதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு லேட் ஆகும். என்னைக்கு நீங்க முதல் அப்பாயின்மெண்ட் அடிக்கிறீங்களோ, அடுத்தடுத்த மாசம் அடுத்தடுத்த அப்பாயின்மெண்ட் வந்துகிட்டே இருக்கும், ஓகேவா. ஸோ அதனால வந்து என்ன பண்ணீங்க, ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க. ஸோ உங்களோட ஒரே ஒரு ஹோப், நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, மேல வீட்டுக்காரன் கீழே வீட்டுக்காரன் எதிர் வீட்டுக்காரன் எவனையும் என்ன பண்ணுங்க, காதை நல்லா பொதிக்கும், வந்து படிங்க. நீங்க இன்ஸ்டியூட்டுக்கு வந்தா மட்டும் போதும், தலை தலை செயல சொல்லணும்னு எனக்கு அப்படின்னா, ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப் உருவாகிறதுக்கு ஒரு யுகமே தேவைப்படும். மிகப்பெரிய கீ வந்து பொறுமை தான், ஓகேவா. பொறுமை எருமையை விட பெரியது, சரியா. எருமையை நம்மளால சுமக்க முடியாது, ஆனா பொறுமையை நம்மளால சுமக்க முடியும். ஸோ வேலை கிடைக்கிறதுக்கு பொறுமையா இருங்க, வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி.